அனைத்து தொழில்நுட்ப தகவல்களையும் நம்ம மொழியில தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. தமிழா இணைந்த அனைவருக்கும் வணக்கம். நம்ம தினசரி வாழ்க்கையில் நம்ம எல்லாரும் கண்டிப்பாக பயன்படுத்துகிற ஒரு கேஜெட் அப்படின்னா இயர்ஃபோன்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து சொல்லலாம். மேலும் இப்போ நாளாக ஸ்மார்ட் ஃபோன் மேனுஃபேக்சரர்ஸ் எல்லாரும் அவங்களுடைய 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக்கை ரிமூவ் பண்ண ப்ளூடூத் வயர்லெஸ் இயர்ஃபோன்ஸ்க்கான ஒரு தேவை வந்து அதிகரிச்சுட்டே இருக்குது. அந்த விதத்தில் நம்ம இன்றைக்கி ஒரு ப்ளூடூத் இயர்ஃபோன்ஸுடைய விமர்சனத்தை தான் பார்க்க போகிறோம். அந்த குறிப்பிட்ட இயர்ஃபோன்ஸ் இதுதான். இந்த குறிப்பிட்ட இயர்ஃபோன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா உலகளவில், அதாவது Amazon.comல பெஸ்ட் செல்லிங் இயர்ஃபோன்ஸ் அப்படின்னா இப்போது இன்னைக்கு வரைக்கும் இதுதான் வந்து இருந்துருக்கு. ஸோ அப்படி என்ன இதில் ஸ்பெஷல், இது அவ்வளோ நல்லாவாக இருக்குது, எல்லாத்தையும் நம்ம இந்த விமர்சனத்தில் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஒரு ப்ளூடூத் வயர்லெஸ் இயர்ஃபோன்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா பட்ஜெட்டில் இதுதான் உங்களுக்கானதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். இப்போ இந்த இயர்ஃபோன்ஸில் அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த குறிப்பிட்ட இயர்ஃபோனுடைய பெயர் பார்த்தோம் அப்படின்னா Mpow அப்படிங்கிறதுடைய ஃப்ளேம் ஸ்போர்ட் வயர்லெஸ் ப்ளூடூத் இயர்ஃபோன்ஸ். இந்தியாவில் இதை வந்து வெறும் Mpow ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. பட் குளோபலாக பார்த்தோம் அப்படின்னா இதை வந்து Mpow Flame அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். முதல்ல இதுடைய ஒரு அன்பாக்சிங் நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ இதுதான் நமக்கு வந்து வர பேக்கேஜ். மேலே பார்த்தோம் அப்படின்னா Mpow ஸ்போர்ட் வயர்லெஸ் இயர்ஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து போட்டிருக்காங்க. பின்னாடி ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம அதை அனைத்தையும் பின்னாடி வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இந்த பேக்கேஜ்குள்ளே ஒரு பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே ஒரு கேரிங் பவுச் வந்து இருக்குது. ஸோ இந்த கேரிங் பவுச்சை பொறுத்தவரையும் நீங்கள் இயர்ஃபோன்ஸ் வந்து ட்ராவல் பண்ணுறப்ப எடுத்துகிட்டு போகிறதுக்கு இது வந்து பயனுள்ளதாக இருக்கும். இது வந்து ஸ்டிஃபாகவும் ரிஜிடாகவும் இருக்குது இனிஷியலாக பார்க்குறப்ப. ஸோ அதற்குள்ளே தான் நம்மளுடைய இயர்ஃபோன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கே ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பிளாக் அண்ட் ரெட் காம்போவில் ரொம்பவே அந்த லோகோ மட்டும், அவங்களுடைய அந்த Mpow லோகோ மட்டும் கிளாஸியாக வந்து கொடுத்துருக்கதையும் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இப்போ நமக்கு இந்த பேக்கேஜில் வேறு என்னென்ன வருது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஒரு மைக்ரோயூஎஸ்பி சார்ஜிங் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து சார்ஜ் பண்ணிக்கிறதுக்காக. இதை தவிர சேஞ்ச் பண்ணுறதுக்கான இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு இயர் டிப்ஸ், சாஃப்டான இயர் டிப்பும் ஒன்று வந்து இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இதை தவிர ஒரு 2 பேர் எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக 4 பேர் எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் இருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கது. இதை தவிர சேஃப்டி இன்ஃபர்மேஷனுக்காக ஒரு பேம்ப்லெட் வந்து கொடுத்துருக்காங்க. கடைசியில் ஒரு யூசர் மேனுவல் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பாக்ஸில் வந்து வர்றது. நம்ம இப்போ நம்மளுடைய இயர்ஃபோன்ஸை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். இந்த குறிப்பிட்ட இயர்ஃபோன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பிளாஸ்டிக்கில் தான் வந்து மேட் பண்ணியிருக்காங்க. இந்த குறிப்பிட்ட இயர்ஃபோன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இன்இயர் டைப், அதாவது உங்களுக்கு காதுகளுக்குள்ளே தான் வந்து போகும். பட் காதுகளுக்கு மேலே வர அந்த ஹூக் மாதிரியான ஒரு விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஹூக் அப்படிங்கிறதுக்கு நான் பர்சனலாக பெரிய ஃபேன் வந்து கிடையாது. பட் இந்த ஹூக் இருக்கிற ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் ஜாகிங்கோ இல்லை ஏதாவது ட்ராவல் அப்பையோ உங்களுக்கு தொலையாமல் இருக்கிறதுக்கு இது வந்து பயனுள்ளதாக வந்து இருக்கும். மேலும் இந்த குறிப்பிட்ட ஹூக்கை உங்களால் மேனுவலாக ரிமூவ் வந்து பண்ணிக்க முடியாது. ஸோ அது வந்து ஒரு பிரச்சனை தான். பட் ஓவராலாக பார்க்குறப்ப இந்த ஹூக் அப்படிங்கிறது யூனிவர்சலில் ரொம்பவே பெருசாக தான் வந்து இருக்குது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். ஸோ ரொம்பவே பெரியதாக இருக்குது. காரணத்தினால எல்லாருக்கும் இது மோஸ்ட்லி வந்து கரெக்டாக ஃபிட் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லலாம். இதை தவிர பில்டை பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு அந்த ரெட் அண்ட் பிளாக் காம்போவே ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு. மேலும் இந்த கேபிளையும் அந்த ரெட் அண்ட் பிளாக் காம்பினேஷன் கொண்டு வந்திருக்கிறது பார்க்குறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்லுவேன். இந்த இயர்ஃபோனுடைய ஒர்க்கிங்கை பொறுத்தவரையும் இது பேசிக்காக வந்து ப்ளூடூத் இயர்ஃபோன்ஸ் தான். ஸோ பவர் பட்டனை ஒரு 3 செகண்ட் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆன் வந்து ஆயிரும். அதற்கு பிறகு நார்மலாக உங்களுடைய டிவைஸில் ப்ளூடூத் ஆன் பண்ணி டிவைஸ் பேர் பண்ணுற மாதிரி பேர் வந்து பண்ணிக்கணும். இயர்ஃபோனுடைய பில்ட் குவாலிட்டியை பொறுத்தவரையும் இது வந்து பிளாஸ்டிக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. நான் முன்பே குறிப்பிட்டது போல் ஒரு சில இடங்களில் ரப்பரிஷ் ஃபினிஷும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இயர்ஃபோன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இல்லை காதுகளில் இருக்கிறப்ப ரொம்ப ஹெவியாக இல்லாமல் ரொம்ப நேரம் நீங்கள் பயன்படுத்துகிறவராக இருந்தீங்க அப்படின்னாலும் இது வந்து உங்களுக்கு வந்து சரியானதாக வந்து இருக்கும். மேலும் இந்த குறிப்பிட்ட இயர்ஃபோனுடைய கேபிள் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளாட் டைப் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் மடிச்சு பேக்கெட்லேயோ இல்லை அப்படின்னாக்கா உங்களுடைய பேக்லேயோ வச்சுட்டு போகிறவராக இருந்தாலும் இது வந்து உங்களுக்கானதாக வந்து இருக்கும். மேலும் இந்த இயர்ஃபோனில் நம்ம கழுத்துக்கு பின்னாடி வர அந்த கேபிள் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் பெரியதாகவே வந்து இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுடைய சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இது வந்து மோஸ்ட்லி எல்லாருக்கும் வந்து பர்ஃபெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்வேன். இதை தவிர இந்த குறிப்பிட்ட இயர்ஃபோன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வாட்டர் ரெசிஸ்டண்ட்டோட வந்து வருது. IPX7 ரேட்டிங்கோட வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஸ்விம்மிங் போகிறதா இருந்தாலும் சரி இல்லை அப்படின்னா ஜாகிங் அப்போ வேர்வை படுறதா இருந்தாலும் சரி எந்த ஒரு பிரச்சனையும் வந்து இருக்காது. ஸோ அந்த விதத்தில் பாராட்டக்கூடிய விஷயம் தான். இந்த குறிப்பிட்ட பட்ஜெட்டில் வாட்டர் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கிற அந்த ஒரு காரணத்தினால. இதை தவிர இந்த இயர்ஃபோனுடைய அம்சங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ப்ளூடூத் 4.1ல் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. ரேஞ்சை பொறுத்தவரையும் நான் என்னுடைய பயன்பாட்டில் ரேஞ்ச் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. 10 மீட்டர் அப்படின்னு சொல்லி இவங்க ரேஞ்ச் வந்து கொடுக்குறாங்க. பட் என்னுடைய பயன்பாட்டில் நான் எவ்வளோ தூரங்கள் நடந்து போனாலும் சரி, கொஞ்சம் என்னுடைய ஃபோனுக்கும் எனக்குமான தூரம் அதிகமாக இருந்தப்போ கூட இயர்ஃபோனுக்கும் அந்த ரேஞ்ச் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எந்த ஒரு டிஸ்டார்ஷன்ஸும் இல்லை அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். So, we have to ஒரு இயர்ஃபோன் எவ்வளவு தான் அழகா இருந்தாலும் சரி அதுக்கு முக்கியமான தேவை அதுடைய சவுண்ட் எப்படி அது வந்து கேக்குறதுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத தான் இந்த குறிப்பிட்ட இயர்ஃபோனை பொறுத்தவரையும் இதுடைய மிட்ஸ் மற்றும் லோஸ் ரொம்பவே கிளியரா இருக்கு குறிப்பா வோக்கல்ஸ் பதம் அப்படினா ரொம்பவே கிளியரா இருக்கு அப்படி சொல்லி நான் சொல்வேன் மேலும் நீங்க வந்து ரொம்பவே பேஸ் ஏனா ட்ரம்ஸ் அந்த மாதிரி எல்லாம் கேக்குறப்ப கூட இதுடைய அந்த பேஸ் லெவல்ஸ் ரொம்பவே அதிகமா வந்து இருக்குற அந்த ஒரு காரணத்தினால உங்களுக்கு கிளியரான பேஸ் வந்து கிடைக்கும் பட் ஒரு குறிப்பிட்ட பட வேண்டிய விஷயம் என்ன அப்படினா வோக்கல்ஸும் இருந்து பேஸும் இருக்குற அந்த ஒரு காலகட்டத்துல பேஸ் ஹெவியான இயர்ஃபோன்ஸ்ல பார்த்தோம் அப்படினா நமக்கு அந்த vocals வந்து clear-ஆ இல்லாம இருக்கும் பட் இந்த குறிப்பிட்ட இயர்போன்ல உங்களுக்கு bass heavy-ஆன vocals இருக்கிற songs நீங்க கேட்டிங்க அப்படினாலும் clear-ஆ வந்திருக்கு சோ சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்தவரை ரொம்பவே நல்லா இருக்கு அப்படினு சொல்லி நான் வந்து சொல்றேன் நான் பயன்படுத்தின இயர்போன்ஸ்ல one of the best அப்படினு சொல்லி நம்ம வந்து சொல்லலாம் குறிப்பா இது Bluetooth இயர்போனா இருந்துகிட்டு சவுண்ட் குவாலிட்டி ரொம்பவே அற்புதமா இருக்கு அப்படினா நான் வந்து சொல்றேன் கடைசில இதுடைய சார்ஜிங் அப்படினு சொல்லி பார்த்தோம் அப்படினா இதுல வந்து 100 mAh பேட்டரி வந்து கொடுத்திருக்காங்க மைக்ரோவேவ் ரிப்போர்ட் மூலமா கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் அது முழுவதுமா வந்து சார்ஜ் ஆக பட் பேட்டரி லைஃப் பொறுத்தவரை பார்த்தோம் அப்படினா 5.5 மணி நேரத்துல இருந்து 6 மணி நேரம் continuous playback maximum volume la kekrappa and alavu ungalku vandu battery life vandu kerekudhu idu eney poruthorey or bluetooth earphone ku rombave nalla battery life appdi solli na vandu solven இந்த குறிப்பிட்ட இயர்ஃபோன் உடைய விலை அப்படினு சொல்லி பார்த்தோம் அப்படினா amazon.india-ல இது வந்து 2000 ரூபாய் அந்த ரேஞ்சில வந்து சேல் ஆயிட்டு இருக்கு 2000 ரூபாய் உங்களுடைய பட்ஜெட்டா இருந்துகிட்டே எனக்கு வந்து வாட்டர் ப்ரூஃபான ஒரு இயர்ஃபோன் வேணும் பட் முக்கியமா சவுண்ட் குவாலிட்டி மற்றும் பேஸ் அதிகமான ஒரு இயர்ஃபோன் வேணும் மேலும் எனக்கு லுக்ஸ் அடிப்படையிலயும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கணும் அப்படினு சொல்லி நினைச்சீங்க அப்படினா நீங்க இந்த Mpow உடைய ஸ்போர்ட் வயர்லெஸ் இயர்ஃபோனை தாராளமா வந்து வாங்கலாம் என்னை பொறுத்தவரை இந்த பட்ஜெட்ல one of the best அப்படினு சொல்லி கண்டிப்பா நான் வந்து சொல்றேன் சோ வாங்குறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் வாங்குறது அப்படினா அந்த லிங்கை கிளிக் பண்ணி தாராளமா வந்து வாங்கிக்கலாம் சோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படினு சொல்லி நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணி உங்க ோட ஷேர் பண்ணுங்க அவங்க அடுத்து ஒரு Bluetooth இயர்போன்ஸ் வாங்குறவங்களா இருந்தாங்க அப்படினா மோஸ்ட்லி நிறைய பேர் வாங்குவாங்க பிகாஸ் எல்லா ஃபோன்லயும் ஹெட்போன் ஜாக் வந்து தூக்க போறாங்க சோ அப்படி இருக்குறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும் சோ இந்த வீடியோ மறக்காம உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க டெக்ஸ் அடியாருக்கு இன்னும் Subscribe பண்ணலாம் அப்படினா மறந்துடாம Subscribe பண்ணுங்க இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் நன்றி